கேசவபுரத்துல இருந்த சாரதாவுக்கு அனாமிகா அமிர்தாங்கிற ரெண்டு மருமகள் இருந்தாங்க. இங்க விந்த என்னன்னா, இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் சினிமானா அவ்வளோ இஷ்டம். சினிமா பாக்கிறது, சினிமாவை பத்தி பேசுறது, சினிமால புடிச்ச சீன் ஏதாவது வந்தா அதை ரீஷூட் பண்றது, அதை யூடியூப்ல அப்லோட் பண்றதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில 9 மணிக்கு எழுந்திருச்சாங்க சாரதா. ஹால்ல வந்து சோஃபால உட்காந்தாங்க. மருமகள்களே, எவளாவது ஒருத்தி காஃபிய கொண்டு வாங்க. எவ்வளவு கூப்பிட்டாலும் கிச்சன்ல இருந்து ஒரு சத்தம் கூட வராம இருந்ததால சந்தேகம் அடைஞ்சவங்க நேரா கிச்சனுக்கு வந்து பார்த்தாங்க. கிச்சன் ராத்திரி போட்டபடியே இருந்துச்சு, சுத்தமாவே இல்ல. கோமா வெளியில வந்தாங்க. வாசல்ல இருந்த குப்பை கூட அப்படியே கடந்துச்சு. மருமகள்கள் மேல சாரதாக்கு பயங்கர கோவம். வேகமா ஹாலுக்கு வந்தாங்க. டைம் 9:30 தாண்டுச்சு. 9:30 ஆயிடுச்சு. வீட்டுல அது அது அப்படப்படே இருக்கு. இவளுங்க இன்னும் தூங்குறாளுகளே, எப்படி எந்திரிப்பாளுக இவளுகள? என்ன இருந்தாலும் ஏன் மருமகள்கள் தானே, அதுவும் என்ன மாதிரி சினிமா பைத்தியவங்க. ராத்திரி முழுக்க போன்ல சினிமா பார்த்திருப்பாளுக, 4 மணிக்கோ 3 மணிக்கோ படுத்து தூங்கிருப்பாளுக, இப்போ 10 மணிக்கோ 12 மணிக்கோ எந்திரிப்பாளுக. சிச்சி, இனிமே இவளுக்கு கூட சினிமாவை பத்தி பேசக்கூடாது. மாமியார் நானே முதல்ல எந்திரிச்சிட்டேன், மருமகள்கள் எந்திரிக்கல. இரு இரு, இவளுகளை சொல்றேன் அப்படின்னு குச்சியை எடுத்துக்கிட்டு முதல்ல பெரிய மருமக ரூமுக்கு வந்தாங்க. அனாமிகா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா. குச்சால 2 போட்டாங்க. அப்போ யாராதுன்னு கோவமா கண்ண திறந்து பார்த்தா அனாமிகா. கையில குச்சோட சாரதா சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்தாங்க. நீங்க தானா அப்படின்னு பெட்ல இருந்து எந்திரிச்சு வேற பேச்சே பேசாம ஓடுனா. அது எங்க தெரியுமா? பெட்ரூம்ல இருந்து நேரா கிச்சனுக்கு தான். இந்த சின்ன எலி எங்க போச்சே அப்படின்னு கையில குச்சோட சின்ன மருமக அமிர்தாவை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அமிர்தா பெட்ல இல்ல. சாரதா ரூமெல்லாம் தேடினாங்க. அப்பதான் குரு குருன்னு சத்தம் கேட்டுச்சு. தோட்டத்துல இருந்த கதவை திறந்து பார்த்தாங்க. நல்லா ஹாயா பாய போட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா. கையில இருந்த குச்சால 2 அடி அடிச்சாங்க. அப்போ சுருக்குன்னு அடி விழுந்தது எந்திரிச்சு நின்னுக்கிட்டா. கையில குச்ச வச்சுக்கிட்டு சாரதா சிரிச்சாங்க. அவ்வளவுதான், அவளும் வேக வேகமா கிச்சனுக்கு ஓடி போனா. ரெண்டு மருமகள்களும் வேக வேகமா அவங்கவங்க வேலைய பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அமிர்தா கேமராவை எடுத்துக்கிட்டு வந்தா. ஸ்கிரிப்ட் எழுத பெண்ணையும் பேடையும் எடுத்துக்கிட்டு அனாமிகா வந்தா. ஹால்ல உட்காந்துக்கிட்டு டிவிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க மாமியார் சாரதா. அத்தை ஷூட்டுக்கு போலாமா? அத்தை அத்தை, எனக்கு ஒன்னும் செவடி இல்லடி, அவ்வளோ பெருசா கத்தாதீங்க. முதல்ல இத பாருங்க, அப்புறமா நம்ம போலாம். மாமியாரும் மருமகள்களும் டிவிய உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் வந்தான். சாப்பாடு குழம்பு ஏதாவது இருந்தா தானம் பண்ணுங்கம்மான்னு கேட்டான். மெய் மறந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்த இவங்க யாருக்கும் அந்த குரல் கேட்கவே இல்லை. அதனால அவன் கதவு திறந்திருக்கு, எந்த ஒரு சத்தமும் இல்லையேன்னு சொல்லி உள்ள வந்தான். மாமியாரும் மருமகள்களும் டிவிய ஆன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்தான் அந்த பிச்சைக்காரன். இதுதான் அசல் சங்கதி. இப்ப பூகம்பமே வந்தாலும் இவங்களுக்கு தெரியாது. சுனாமி வந்து நாடே அடிச்சுட்டு போனாலும் தெரியாது. நான் கத்துறதா இவங்களுக்கு கேட்க போகுது அப்படின்னு சாப்பாடு பொரியல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டான். கொஞ்ச தூரம் போனதும் எல்லா வீட்லயும் இந்த மாதிரி சினிமா பைத்தியங்க இருந்தா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா நாளும் பண்டிகதும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுகிட்டே நடந்து போனான் பிச்சைக்காரன். டிவியில வந்த ஷோ முடிஞ்சதுனால மாமியாரும் மருமகளும் எந்திரிச்சாங்க. மாமியார் 2 மருமகள்களையும் கோபமா பார்த்தாங்க. சின்ன மருமக கையில கேமரா, பெரிய மருமக கையில பென்னும் பேடும். என்னதுடி இது, காலங்காத்தால சாப்பிடாம ஷூட்டிங்னு சொல்லி? ஐயோ அத்தை, நீங்க என்ன சாப்பிடலையா, நாங்க சாப்பிட்டோமே அப்படின்னு சொன்னதும் சாரதாவுக்கு வயிறு எரிஞ்சது. கோவமாவே போய் டைனிங் டேபிள்ல உட்காந்தாங்க. மருமகள்கள் சாப்பாடு போட வந்தாங்க. சாப்பாடு போடலான்னு போல திறந்தா அதுல கொஞ்சம் கூட சாப்பாடு இல்ல. அத பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. சாரதாவுக்கு கோவம் அதிகமாச்சு. பயந்துகிட்டே சிக்கன் போல திறந்தாங்க. அதுல ஒரு பீஸ் சிக்கன் கூட இல்ல. மருமகள்கள் 2 பேருக்கும் நடுங்கவே ஆரம்பிச்சிடுச்சு. சமைச்சது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு சொட்டு கூட வைக்காம தின்னுட்டீங்களா, உங்க 2 பேரையும் இரு அப்படின்னு பிளேட்டை கையால எடுத்து மருமகள்களை அடிக்க போனாங்க. மருமகள்கள் வெளியில ஓடி வந்தாங்க. அப்போ பிச்சைக்காரன் அங்க நடந்து போய்கிட்டு இருந்தான். அதை பார்த்து மருமகள்கள் சிரிச்சுக்கிட்டே தொடர்ந்து போனாங்க. அவங்க பின்னாடியே மாமியார் சாரதாவும் ஓடி வந்தாங்க. இப்படி 3 பேரும் நிலத்துக்கிட்ட வந்தாங்க.
எல்லாருக்கும் பயங்கரமா மூச்சு வாங்குச்சு. ஒரு மரத்துக்கிட்ட நின்னாங்க. நாளைக்கு போஸ் பண்றதுக்கு வீடியோவே இல்ல. என்ன வீடியோ எடுக்கலாம் சொல்லுங்க அத்த. நீ ஏதோ எழுதுன, நீ அத சொல்லு. அது வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே. அது சரி, பாகுபலி படத்துல கட்டப்பா பாகுபலி அவர் தலை மேல காலை வைப்பாரு, அந்த சீன் இருக்குல்ல, அத பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாலும் சாரதா மனசுக்குள்ளேயே நினைச்சாங்க. எனக்கே சோத்த வைக்காம விட்டீங்கல்ல, இப்ப பாருங்க இந்த சீன்னால ஒருத்தர் கத்த போறீங்க அப்படின்னு நினைச்சாங்க. மாமியாரோட பிளான் தெரிஞ்சுகிட்ட மருமகள்கள் நீ செய்யு நீ செய்யுன்னு வாதிட்டுகிட்டாங்க. அத கவனிச்சாங்க மாமியார். உங்க பயம் எனக்கு நல்லாவே புரியுது. உங்க ரெண்டு பேர் மேலயும் எனக்கு எவ்வளவோ கோபங்கள் உள்ள இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் ஷூட்டிங் வீடியோவில என்னைக்காச்சும் ஒரு நாள் வெளிப்படுத்திருக்கிறனா சொல்லுங்க பாப்போம். அப்புறம் எதுக்கு இந்த பயம்? வாங்க ஆரம்பிக்கலாம். அத நம்பி அமிர்தா கேமராவை ஆன் பண்ணி ரெடி ஆனா. சாரதா திரும்பி நின்னுட்டு இருந்தாங்க. அனாமிகாவோட தலை மேல மாமியார் சாரதா காலை தூக்கி வச்சாங்க. அனாமிகா பேச ஆரம்பிச்சான். நீங்க மறுபடியும் வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ஏதோ ஒரு திருட்டு கழுத பயிர் நல்லா விளைஞ்சிருந்தது எடுத்துட்டு போயிடுமோன்னு அத காவல் காக்க வந்த அத்த என்ன மன்னிச்சிடுங்க அத்த. எந்திரி மருமகளே, நான் இல்லனாலும் எல்லா வேலையும் நல்லபடியா பாத்துக்கிறிய. நடக்குதுதான் அத்த, எருமைங்க பச்சை புல்லு வைக்கோல் ரெண்டையும் மேயுதுங்க. உங்களை மாதிரியே அதுங்க சாணியும் நல்லாவே போடுதுங்க. எலியும் பூனையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க. எலிங்க நிலத்தையெல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஆத்துல மீன்கள் நீந்திக்கிட்டே இருக்கு. தவளைகள் பெக்க பெக்கங்குது. ஆடுகள் மே மேனு கத்திக்கிட்டே தான் இருக்குங்க அத்த. நீங்க எங்களுக்காக இல்லைனாலும் ஒரு எரும மாடு அதோட சாணம், ஒரு ஆடு, ஒரு மீனு, ஒரு தவளை, இது கூடவே ஒரு பழைய வீடு எல்லாம் தயாரா இருக்கு அத்த, இருக்கு. ஏன் தெரியுமா? உங்களை எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். நீங்க இன்னொரு தடவை மருமகள்களுக்கு பயந்து வீட்டை விட்டு போயிடாதீங்க அத்த, போயிடாதீங்க. கேமராவை புடிச்சுக்கிட்டு இருந்த அமிர்தா கட்டுன்னு சொன்னதும் எல்லாரும் பயங்கரமா சிரிச்சாங்க. சீன் நல்லா வந்திருக்குன்னு மாமியாரும் மருமகளும் அதை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு ஊர்ல சாரதான்னு மாமியார் இருந்தாங்க. அவங்களுக்கு அனாமிகா அமிர்தான்னு சாப்பாட்டு பைத்திய மருமகள்கள் இருந்தாங்க. அவங்க சாப்பிட்ற தொல்லைய தாங்க முடியாம பக்கத்துல இருந்த ஒரு பார்க்ல ஒரு சிமெண்ட் பெஞ்சில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க மாமியார் சாரதா. ரெண்டு மருமகள்களும் வீட்ல இருந்த லான்ல பால் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு டெலிவரி பாய் கேட் கிட்ட வந்தான். சாரதா மேடம், சாரதா மேடம் இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இந்த குரலை கேட்டதுமே அனாமிகாவும் அமிர்தாவும் கேட் கிட்ட வந்தாங்க. சாரதா மேடமோட வீடு இதுதானா? ஆமா இதுதான், சொல்லுங்க. எங்க அத்தை வீட்டுல இல்ல மேடம். இந்த வீட்டுல இருந்து ஒரு பிஸ்ஸா ஆர்டர் வந்திருக்கு, இதுதான் அது. இதை எடுத்துட்டு போய் மேடம் கிட்ட கொடுங்க. இப்படி சொல்லி அந்த பீஸாவை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் அந்த டெலிவரி பாய். ரெண்டு மருமகளும் அந்த பீஸாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு மாமியார பாராட்டினாங்க. நம்மனா நம்ம அத்தைக்கு ரொம்ப இஷ்டம் இல்லம்மா? ஆமாக்கா, நம்ம அத்தை ரொம்ப நல்லவங்க, அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும். இப்படி தன்னோட மாமியார பாராட்டிட்டு அந்த பீஸாவை மொத்தம் காலி பண்ணிட்டாங்க. அந்த நேரம் பீஸா இன்னும் வரலையேன்னு பீஸா டெலிவரி பாய்க்கு கால் வந்தது. அப்போ அவன் அந்த அட்ரஸ் செக் பண்ணி பாக்குறப்போ அது தவறான அட்ரஸ். அவ்வளவுதான், அந்த டெலிவரி பாய் ரொம்ப பதட்டப்பட்டு அந்த மருமகள்களை தேடி வந்தான். அதுக்குள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பீஸாவை மொத்தம் காலி பண்ணிட்டாங்க. மேடம், அந்த பீஸாவை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டோம்ப்பா. எங்க அத்தை இன்னொன்னு அனுப்பியிருக்காங்களா? அனுப்பியிருப்பாங்கக்கா, இல்லைன்னா எதுக்கு மறுபடியும் வரான் இவன் சொல்லுங்க. ஆனா இவனோட முகத்தை பார்த்தா ரொம்ப பதட்டமா இருக்கான். யாருக்கோ கொடுக்க வேண்டியதை நம்மளுக்கு கொடுத்துட்டான் போல இருக்குக்கா. ஆமா மேடம், அந்த ஆர்டர் உங்க வீட்டுக்கு இல்ல, பக்கத்து வீட்டு ஆர்டர். அது எனக்கு தெரியாது, அதை எனக்கு திருப்பி கொடுத்துடுங்க. அவங்க எனக்கு போன் மேல போனா பண்ணிட்டு இருக்காங்க. டெலிவரி பாய் சொன்னதை கேட்டு முதல்ல பதட்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம தப்பு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவனை கோவமா பேச ஆரம்பிச்சாங்க. இது நல்லா இருக்கே, நானா உங்களை கூப்பிட்டேன்? இல்லையே. எங்களுக்கு கொடுங்கன்னு புடுங்கிட்டோமா? இல்ல மேடம். கொடுக்கலன்னா அடிச்சிருவன் மிரட்டணுமா? இல்ல. நாங்க ஒன்னும் பண்ணாதப்ப நாங்க எதுக்கு உன்னோட பீஸாவை திருப்பி தரணும்? சாப்பிட்டீங்கல்ல மேடம், அதனாலதான் என் பீஸாவை எனக்கு கொடுங்கன்னு கேக்குறேன். பாருப்பா, அட்ரஸை மாற்றி கொடுத்தது நீ தான். எங்கள் அத்தை எங்களுக்காக பீஸா ஆர்டர் பண்ணியிருப்பாங்க நாங்கள் நினச்சோம், அதனால தான் சாப்பிட்டோம்.
தப்பெல்லாம் ஓ மேலதான்ப்பா இருக்கு. நீ எங்ககிட்ட வந்து பீஸாவை கொடுக்காம இருந்திருந்தா நாங்கள் அதை சாப்பிட்ருக்க மாட்டோம்ல. அதனால தப்பெல்லாம் ஒன்று தான்ப்பா. வேணும்னா நாங்கள் வாந்தி எடுத்து தான் அந்த பீஸாவை திருப்பி கொடுக்கணும். அப்படி தரத்தை கழுவி ஒட்ட வச்சுக்கிறியா என்ன சொல்லு. அதனால் நீ பண்ண தப்புக்கு பரிகாரம்னு நினச்சிக்கிட்டு போ. இனிமேலாவது பொறுப்பாக இருப்பா. போ பாருங்க மேடம், காசை வாங்காமல் இங்கேருந்து கிளம்ப முடியாது. எதுவும் பேசாமல் கதவை மூடிட்டு லான்ல போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க மருமகள்கள். ரொம்ப நேரம் ஆகியும் அந்த டெலிவரி பாய் அங்கேருந்து கிளம்புற மாதிரி தெரியல. வீட்டு முன்னாடியே நின்றுட்டு இருந்தான். அந்த நேரம் அங்கே ஒரு ஐஸ்கிரீம் காரன் போயிட்டு இருந்தான். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம், கூல் கூல் ஐஸ்கிரீம், ஃப்ரெஷ்ஷான ஐஸ்கிரீம், 10 ரூபா தான். இப்படி அந்த ஐஸ்கிரீம் காரன் வித்துக்கிட்டு போயிட்டு இருந்தான். இதை பார்த்ததுமே ரெண்டு மருமகளுக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு. ஆனால் அவங்க கிட்ட காசு கிடையாது. அவங்க மாமியாரும் அங்கே பக்கத்தில் இல்லை. ஆனால் அந்த ஐஸ்கிரீம் காரனும் சத்தமாக கத்திக்கிட்டே அந்த ரோட்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தான். அமிர்தா, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட காசு இல்லையே. காசு இருந்திருந்தா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருக்கலாம்ல. ஐயோ அக்கா, காசு கொடுத்து யார் ஐஸ்கிரீம் சாப்பிடுவா? காசே இல்லாமல் அவர்கிட்ட இருந்து எல்லா ஐஸ்கிரீமும் வாங்குகிறேன்னு பாருங்கள் எவ்வளோ பெட்டு. நீ என்ன சொல்கிறியோ அதை செய்கிறம்மா. ஒருவேளை அது நடக்கலைன்னா என்ன பண்ணுவ சொல்லு பார்க்கலாம். நீ என்ன சொல்றியோ நான் கேக்குறேன்க்கா. இப்படி சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் காரன கூப்பிட்டாங்க. சொல்லுங்கம்மா, என்ன ஐஸ்கிரீம் வேணும்? எந்த ஐஸ்கிரீமா இருந்தா என்ன அங்கு, நான் வயிறார சாப்பிடுவேன். எவ்வளவு ஐஸ்கிரீம் வேணுமோ சாப்பிடுவேன். ஆனா காசு மட்டும் கடைசியா வாங்கிக்கோங்க. இதை கேட்டதுமே ஐஸ்கிரீம் காரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப ஆர்வமா ஒவ்வொரு ஐஸ்கிரீமா கொடுத்தான். அமிர்தா மொத்த ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டா. 1 மணி நேரம் கிட்ட ஓடிடுச்சு. ஐஸ்கிரீமும் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பணம் கேட்டா அந்த ஐஸ்கிரீம் காரன். அக்கா நம்மிக்கா, நான் தான் ஜெயிச்சேன். இப்போ நான் என்ன சொன்னாலும் அதை நீங்க செய்யணும். காசு மட்டும் கேட்காத, வேற என்ன வேணும்னாலும் நான் செய்யறேன். மருமக ரெண்டு பேரும் காசுக்காக சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து டெலிவரி பாய் சிரிக்க ஆரம்பிச்சான். ஐஸ்கிரீம் விற்கிறவனுக்கு ஒன்றும் புரியல. 1-2 மணி நேரம் ஓடிடுச்சு. அந்த ஏரியாவுக்கு பானிபூரி விற்கிறவன் வந்தான். அவங்கிட்ட இருந்தும் மொத்த பானிபூரியும் காலி பண்ணாங்க இந்த மருமகள்கள். பணத்தை கேட்டு அவங்க கூட ஐஸ்கிரீம் வண்டிக்காரன் பக்கத்துலேயே நின்றுட்டான். இன்னும் 2 மணி நேரம் ஆச்சு. சைக்கிளில் சமோசா விற்றுக்கிட்டே ஒருத்தன் வந்தான். அவங்கிட்டையும் சமோசாவை வாங்கி சாப்பிட்டாங்க. அவனும் பணத்துக்காக அந்த பானிபூரிக்காரன் பக்கத்தில் போய் நின்னான். சாயந்தரம் ஆயிடுச்சு. மாமியார் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. தான் வீட்டு முன்னாடி நிற்கிறவங்கள பார்த்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு இப்படி கேட்டாங்க. மருமகளே, இவங்கெல்லாம் யாருமா? எதுக்கு நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க? அத்தை, ஒருத்தர் பீஸாக்காரரு, இன்னொருத்தர் ஐஸ்கிரீம் விற்கிறவரு, இன்னொருத்தர் பானிபூரி விற்கிறவரு, இன்னொருத்தர் சமோசா விற்கிறவரு. இவங்கெல்லாம் நம்ம வீட்டு வாசல்ல எதுக்குமா நிக்கிறாங்க? இதுல என்னோட தப்பு ஒன்றும் இல்லை அத்தை. எல்லாம் இந்த அமிர்தா தான் காரணம். நான் எதுவும் கேட்கறதுக்கு முன்னாடி நீயே வழியை வந்து சொன்னா அதுல இருந்தே தெரியுது நீ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு. இதுக்கெல்லாம் காரணம் நீதான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி சொல்லு, என்ன ஆச்சு சொல்லு, யார் இவங்கெல்லாம்? அனாமிகா பயந்து போய் நடந்தது மொத்தம் சொன்னா. இதை பார்த்து அமிர்தாக்கு ஒரு பக்கம் சிரிப்பா வந்தது. ஆனா சிரிச்சா எங்க கோவப்படுவாங்களோன்ட்டு சிரிப்பை ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கிட்டு நின்றுட்டு இருந்தா அமிர்தா. ரெண்டு பேரும் பண்ண காரியத்தை கேட்டு ரொம்ப கோவப்பட்டு மாமியார் வீட்டுக்குள்ள போனாங்க. வீட்டிலேருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து தன்னோட மானம் போகாமல் இருக்க எல்லாருக்கிட்டேயும் பணத்தை திருப்பி கொடுத்தாங்க. 1 நாள் உங்களை வீட்டில் விட்டுட்டு போனதுக்கு 2000 ரூபாய் செலவு வச்சிட்டீங்க எனக்கு. சரி சரி வாங்க, உங்களுக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரியாணின்ற வார்த்தையை கேட்டதுமே அவ்வளவு நேரம் என்னதான் சாப்பிட்டு இருந்தாலும் அந்த சாப்பாட்டு பைத்திய மருமகள்கள் சந்தோஷப்பட்டு மாமியார் பின்னாடியே போய் அவங்க வாங்கிட்டு வந்த பிரியாணியை ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. இதுதான் இந்த சாப்பாட்டு பைத்தியங்களோட கதை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.